இந்தியாவோட லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டான தேஜஸ் போர் விமானத்தை மலேசியாவுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. முன்னதாக மலேசியா இந்தியாவின் தேஜஸ் அல்லது சவுத் கொரியாவின் FA-50 ரக போர் விமானங்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டியதாகவும் இதில் சவுத் கொரியாவுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில சமீபத்தில் குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற டிஃபென்ஸ் எக்ஸ்போல இந்தியாவின் பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை வாங்க மலேசியா ஆர்வம் காட்டியிருக்கு. இதை பயன்படுத்திக் கொண்ட இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளுடன் சேர்த்து தேஜஸ் ரக போர் விமானங்களை விற்பனை செய்வதற்கும் திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா என்னதான் சவுத் கொரியாவுடனான பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்பட்டதா சொல்லப்பட்டாலும் இப்ப வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரல. அதே நேரத்தில் இந்தியா கிட்ட மலேசியா வாங்க திட்டம் போட்டு இருக்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை தேஜஸ் விமானங்களை வச்சு ஈஸியாக பயன்படுத்த முடியும் மற்றும் இது ரெண்டையும் சேர்த்து வாங்கும்போது இந்தியா மேலும் பல சலுகைகளை மலேசியாவுக்கு கொடுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இந்தியாவின் தேஜஸ் ரக போர் விமானங்களை மலேசியாவுக்கு விற்பனை செய்ய இந்தியா திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. உலகத்திலேயே அதிக சிறப்பம்சம் கொண்ட நவீன போர் விமானங்கள்ல ஒன்னா பார்க்கப்படக்கூடிய தேஜஸ் போர் விமானம் முழுக்க முழுக்க இந்தியாவின் சொந்த முயற்சியில தயாரிக்கப்பட்டு இருக்கு. இந்த இலகரக போர் விமானத்தின் மூலமா இந்திய விமானப்படையின் பலமும் பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்திய விமானப்படையில பயன்படுத்தப்பட்டு வந்த ரஷ்ய தயாரிப்பான MiG-21 ரக போர் விமானங்களுக்கு மாற்றா உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் ரக போர் விமானங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்ப இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய ரஃபேல் தேஜஸ் போன்ற விமானங்கள் இந்திய விமானப்படையின் பலத்தையும் பெரிய அளவில் கூட்டியிருக்கு. உலகத்திலேயே அதிக சிறந்த நவீன ரக போர் விமானங்கள்ல ஒன்னா தேஜஸ் குறிப்பிடப்படுது. பாகிஸ்தான் சீனாவின் கூட்டு முயற்சியில உருவாக்கப்பட்ட JF-17 போர் விமானத்தை விடவும் இது ரொம்பவே சிறந்ததாகவும் சக்தி வாய்ந்த விமானமாகவும் கருதப்படுது. லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் என அழைக்கப்படக்கூடிய இலகரக போர் விமான வகையைச் சேர்ந்தது இந்த தேஜஸ். பறக்கும்போது இதனுடைய செயல்திறனும் வளைஞ்சு நெளிஞ்சு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தப்பிக்கக்கூடிய திறனும் இந்த விமானத்துக்கு பெரிய அளவுல இருக்கிறதுனால போர்க்காலங்களிலும் இந்த விமானம் அதிக அளவுல முக்கியத்துவம் பெறும். மேற்கத்திய நாடுகளின் போர் விமானங்களுக்கு இணைய பல சிறப்பம்சங்கள் இந்த தேஜஸ் போர் விமானத்துக்கும் உள்ளன. ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய 40% பாகங்கள் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. அமெரிக்காவைச் சேர்ந்த JE நிறுவனத்தின் டர்போஃபேன் என்ஜின் பொருத்தப்பட்டு இருக்கு. அதே போல எஜெட் சீட் என அழைக்கப்படக்கூடிய அவசர சமயத்தில் விமானி வெளியேறக்கூடிய இருக்கையும் இங்கிலாந்தில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. ரேடர் மற்றும் ஆயுதங்களும் இஸ்ரேல் தயாரிப்புகளாகவும் உள்ளன. இந்த விமானத்தோட மொத்த எடையே 3 டன் தான். இந்த விமானத்தின் மேற்பரப்புல செய்யப்பட்ட கார்பன் ஃபைபர் பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. அதே போல இந்த விமானத்தை இயக்கிறதுக்கான ஃபிளை பை ஒயர் என்கிற நவீன கம்ப்யூட்டர் கட்டுப்பாட்டு அமைப்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்டு இருக்கிறதும் இந்த விமானத்துக்கு மேலும் சிறப்பை கொடுத்திருக்கு. இந்த விமானத்துல பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தரங் ரேடர், தேஜஸ் விமானத்தை குறிவச்சு ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களின் வருகை குறித்து முன்கூட்டியே பைலட்டை எச்சரிக்கும் திறன் கொண்டது. பல்வேறு காலநிலைகளை கொண்ட நம்முடைய நாட்டுக்கு தேஜஸ் ரக போர் விமானங்கள் ரொம்ப பொருத்தமாய் இருக்கும். ஏன்னா இந்த போர் விமானத்துல எல்லா வகையான காலநிலைகளிலும் சிறப்பா செயல்படுறது போல வடிவமைக்கப்பட்டு இருக்கு. வானத்தில இருந்து வான் தாக்குதல்களையும் தரையில இருக்கக்கூடிய டார்கெட்களையும் மிக துல்லியமா தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது இந்த தேஜஸ் விமானம். இந்த விமானம் அதிகபட்சமா மணிக்கு 2205 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பறக்கும். இதை முதல் முறையை பறக்க விட்ட போதே 1347 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டு அசத்தி இருக்கு. இந்த விமானத்துக்கு ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 3000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும். வானத்திலேயே இதுக்கு எரிபொருள் நிரப்பும் வசதியும் இருக்கு. வெடிகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு போய் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. ஒரு Mark-1 தேஜஸ் ரக போர் விமானத்தை வாங்க 160 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும். Mark-1A மாடல் வாங்குறதுக்கு 190 கோடி ரூபாய் கொடுக்கப்படும். இது என்னதான் நவீன ரக போர் விமானமா இருந்தாலும் போர்களில் பயன்படுத்துறதுக்கு பல மேம்பட்ட வசதிகளை செய்ய வேண்டி இருக்கு. இந்திய விமானப்படையின் தேவைகளையும் கோரிக்கையையும் ஏற்று மத்திய அரசு தேஜஸ் 2.0 விமானத்தை தயாரிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கு. அதன்படி மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த தேஜஸ் 2.0 திட்டத்தையும் செயல்படுத்த உள்ளனர். அடுத்த 3 வருஷத்துல தேஜஸ் Mark-2 விமானம் தயாரிக்கப்பட்டு விடும் சொல்லப்பட்டிருக்கு. 2030 இதுக்கான உற்பத்தி தொடங்கணும் மத்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.